ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்திருக்கிற அப்டேட்டுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஈவெண்ட் வந்துருக்கு பார்க்கலாம். அதேமாதிரி வந்து கால் பேக் ஈவெண்ட் வந்திருக்கு, அதேமாதிரி வந்து ஸ்டெப் அப்னு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஒரு நல்ல ஈவெண்ட்னு சொல்லலாம் ரெண்டுமே, ஓகேவா? ஒரு எல்லாமே கம்மி டைமண்ட்ஸில் கிடைக்கிற மாதிரி, ஒன்று ஃப்ரீயாகவே கிடைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிடுறேன். கால் பேக் வந்து ரொம்ப சிம்பிளுங்க, ஓகே, ஈஸியாக பண்ணுறது தான், ஓகே. அதேமாதிரி வந்து ஸ்டெப் அப்னு ஈவெண்ட் ஒன்றுருக்கு, அது வந்து எல்லாமே ஒரு நல்ல ஒர்த்தானது. ஆனால் வந்து நீங்கள் வந்து டைமண்ட்ஸ் இவ்வளோ இருந்தால் தான் எடுக்க முடியும். கரெக்டாக வந்து சொல்லுவேன், இவ்வளோ டைமண்ட் இருந்தால் கரெக்டாக எடுத்துடலான்ட்டு, ஓகேவா? ஒரு நல்ல ஈவெண்ட்டுன்னா அந்த ஸ்டெப்அப் ஈவெண்ட்டு, ஓகேவா? அதில் வந்து ஹோசெல்லாம் எனக்கு பிடிக்கல, மற்றபடி வேணால் சூப்பராக இருக்குது, ஓகேவா? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்புறம் நாங்கள் புது வீடியோஸ் இன்ஸ்டன்ட் ஆகும் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்புறம் ஏகப்பட்ட கிவேஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கும், ஓகேவா? சரி பார்க்கலாம். இதில் வந்து என்ன வந்திருக்குன்னா, எமோட் வந்துருக்கு, அப்புறம் ஃபுட்பால் ஜெர்சி வந்துருக்கு, அப்புறம் வந்து அந்த ஃபுட்பால் எமோட், அதாவது இந்த டாப் சாக்கருன்ட்டு ஒரு எமோட்டு, ஒரு நல்ல எமோட்டு கைஸ், ஓகே, சூப்பரான எமோட்டு. நம்ம வந்து இது எடுக்கணும்னா ஒரு 40, அப்புறம் ஒரு 100, ஒரு 3000 பண்ணணுமா? ஒரு 740 டைமண்ட்ஸ், கரெக்டாக 740 டைமண்ட்ஸ் ஆகும், ஓகேவா? நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 740 டைமண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும், ஓகேவா? அதுக்கு நான் கேரண்டி, நான் மட்டும் இல்லை கரெக்டாகவும் கேரண்டி. ஏன்னா 740 டைமண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக வச்சு பண்ணிங்கனாலே போகிறோம், ஓகே. கீழே ஃபஸ்ட்டு வந்து அந்த கீழே வந்து 40 ஸ்பின் பண்ணுங்கள், ஓகே. அதுக்கப்புறம் மேலே வந்து இல்லை வந்து எதாவது நீங்கள் ஸ்பின் பண்ணால் மட்டும்தான் மேலே அன்லாக் ஆகும், ஓகேவா? கீழே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்பின் பண்ணுங்கள், 40 டைமண்ட்ஸ் ஸ்பின் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ஐட்டம் கிடைக்கும். திரும்பி மேலே போங்க, திரும்பி வந்து 99 வந்து மேலே இருக்கிற பாக்ஸ் வந்து அன்லாக் ஆகும். அன்லாக் ஆனதுக்கப்புறம் திரும்பி வந்து ஒரு 100 ஸ்பின் பண்ணுங்கள், ஓகேவா? அன்லாக் எல்லாம் ஏதாவது ஒன்று கிடைக்கும், அந்த பேண்ட்டு கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஓகேவா? அதான் ட்ரௌசர் கிடைக்கும், ஓகே. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து 3 ஸ்பின்னுமே பண்ணாரா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எமௌண்ட் கிடைக்கும். நடுவில் வந்து கண்டிப்பாக வந்து நிற்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஒரே ஸ்பின்ல, ஓகேவா? லாஸ்ட் ஸ்பின்லாம் வந்து நிற்கும், ஓகேவா? நம்மளுக்கு எடுத்தோடனே வர மாதிரி இருந்தால் கார் வரும், அதுக்கப்புறம் ஜெர்சி வரும், அப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த சாக்கர் வரும், ஓகேவா? கண்டிப்பாக வந்து இவங்க ஃபஸ்ட்டே கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்லை, ஓகேவா? உங்களுக்கு லக் இருந்தால் உங்களுக்கு வந்து 500 அந்த மாதிரி முடிஞ்சிடும், கண்டிப்பாக 500 முடிஞ்சிடும், ஓகேவா? இது வந்து நல்ல ஈவெண்ட்டு, யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நீங்கள் இல்லைனா அப்படி இல்லைனா வந்து 27ஆம் தேதி தான் முடியுது, ஓகே. ஒரு 1 வீக்கு சாலிடாக டைம் இருக்குது, ஓகேவா? இல்லைனா டபுள் பேரல் ஸ்கின்னு வேணால் ட்ரை பண்ணுங்கள். அந்த எமௌண்ட்டு போட்டு காமிக்கிறேன், ஒரு வேறு லெவலுக்கான எமௌண்ட்டு, ஓகேவா? எங்கடா அது லாஸ்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன், அது என்னன்னு தெரியல. அப்போ எங்கள் ஃபுட்பால் எமௌண்ட் எங்கடா, ஓகே, எங்கள் எல்லாம் இப்போ வந்து புதுசாக வந்த எமௌண்ட்டில் வந்து 3 எமௌண்ட் வந்துச்சு, சரி 2 எமௌண்ட் வந்துச்சு, இன்னும் ஒரு எமௌண்ட் வரல, ஓகே. இந்த எமௌண்ட் தான் வேறு லெவல் டாப் சாக்கர், ஓகேவா? இந்த எமௌண்ட் சூப்பராக இருக்குது கைஸ், வேறு லெவலில் இருக்குது. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஓகே. 700க்கு மேலே 740 கரெக்டாக, ஓகே, கரெக்டாக கூட 740 கூட ஆகாது, 35 அந்த மாதிரிலாம் முடியும், 35க்குள்ளே முடியும், ஓகேவா? 735க்குள்ளே முடிஞ்சிடும், கண்டிப்பாக முடியும், ஓகேவா? நீங்கள் வந்து அதுக்குள்ளே எடுத்துடலாம், ஓகேவா? நல்ல இது, லாஸ்ட் டே வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இருந்தாலும் டபுள் பேரல் ஸ்கின் வருது, ஆனால் எந்த ஈவெண்ட்டில் வருதுன்னு தெரில, வந்துச்சுன்னா எடுங்க, ஓகே. நான் எதுக்கு லுக்கிட்ட கேரக்டர் வச்சேன்னா, இவனும் ஃபுட்பால் வச்சு தான் இது பண்ணுறான், ஆனால் சம்மண்டமே இல்லாமல் CR7 கேரக்டர் வந்து விட்டாங்கன்னா சொல்லுவேன். CR7 இப்படி லுக்கிட்டா வந்து லுக்கிட்டாக ரியல் கேரக்டர் தான் சொல்கிறாங்க, ஓகேவா? நானும் அப்படி தான் சொல்கிறேன், ஆனால் வந்து அந்தமாதிரி சிம்டம்ஸ் தெரியல, சரியா? CR7 வந்து நல்ல கேரக்டர் தான், ஓகேவா? CR7 யாரெல்லாம் எடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நல்ல கேரக்டரு, அப்படி ப்ரோ இப்படி ப்ரோன்னு சொல்லிடுறேன். CR7 தான் பெஸ்ட் கேரக்டர் இப்போதைக்கு, ஓகே. எல்லாருக்கும் வந்து மூமெண்ட் ஸ்பீடு தருவான், அவன் ஹெல்த்தும் தருவான் அவன் வந்து எப்படின்னா, ஆனால் வந்து CR7 அப்படி இல்லை, ரொம்ப ஸ்பீடு நிறையா தருவான், ஓகே. நம்மளுக்கு ஸ்பீட் பற்றி ப்ராப்ளமே இல்லை. இந்த P90 ஸ்கின் யாரை கிளைம் பண்ணிங்க சொல்லுங்கள், கிளைம் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் பர்மனெண்ட் கிடச்சிருச்சு, நிறைய பேருக்கு பர்மனெண்ட் கிடச்சிருக்கு, என் ஃப்ரெண்டுக்கு வந்து பர்மனெண்ட் கிடச்சிரு, ஓகே. அது வேறு லெவலுக்கான லக்குன்னு தான் சொல்லலாம், ஓகே. உங்களுக்கு லக் இருந்தால் கிடைக்கும், கண்டிப்பாக பர்மனெண்ட் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. இப்போ நைட்டு வந்து 12 மணிக்கு ஓப்பன் பண்ணி, இதுதான் கால் பேக் ஈவெண்ட்டு. இந்த கால் பேக் ஈவெண்ட் வந்து வேறு லெவல் கைஸ். இது வந்து எப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 7 டேஸ் விளாடாமல் இருக்காங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், வந்து இது பண்ணணும், ஓகே. அவங்கள வந்து திரும்பி கேமுக்கு வர வச்சு விளாட வைக்கணும், ஓகேவா? அதில் வந்து ரெஃபர் கோடு ஒன்று போடணும், ஓகே. நம்ம ஐடி இருக்குல்ல, நம்ம ஐடி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் இல்லை இன்வைட்டு இருக்கல, ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன், ஓகே. காப்பி பண்ணிட்டு என் ஃப்ரெண்டுக்கு எப்படின்னா போய் அனுப்பிச்சுட்டு, இனிமேல் வந்து போய் விளாட்றா, இன்றைக்கி ஒரு விளாட்றனால ஒரு வாட்டி லாகின் பண்ணி நம்மளோட கேம் ஐடி இருக்குல்ல, கேம் ஐடி வந்து ரெஃபரல் கோடாக போட சொல்லுங்கள். போட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், ஓகே. இல்லை டைமண்ட் ராயல் வவுச்சர், இது வந்து நம்மகிட்ட 7 ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா மட்டும்தான் கிடைக்கும், ஓகேவா? ஒரு ஃப்ரெண்டுக்கெல்லாம் கூப்பிட்டா கிடைக்காது, ஓகேவா?
வேணால் உங்கள் ஃப்ரெண்டு இது பண்ணுறாருல அவருக்கு வேணால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிடைக்கும். இது வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்காக விட்ருக்காங்க இந்த ஸ்கின்னு. ஓகேவா, டிடெயின் விட்ருக்கான். நம்மளுக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வந்து நாளைக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு கிறிஸ்மஸ்க்கு வந்து என்னென்ன ஸ்பெஷல்லாம் வரப்போகிறேன்னு நான் வந்து காலைல நாளைக்கு காலைல வீடியோ போடுவேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்ல நாள் அப்டேட்லாம் வருது, என்னென்ன ஃப்ரீயாக தரப்போகிறேன், என்னென்ன டைமண்ட்ஸில் தரப்போகிறேன்னு சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டைலில் பெல் பட்டன் அமுத்துங்க. அப்புறம் நாங்கள் வீடியோஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதே மாதிரி வந்து இந்த சீசன் வந்து கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணலான்ற ஐடியா இருக்குது நம்ம சேனல்லேருந்து. ஓகே, யாராவது வந்து கிராண்ட் மாஸ்டர் வரீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, நான் வந்து கொஞ்சம் இந்த வாட்டி ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஓகே, நான் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.